வணக்கம் நேயர்களே சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் கொடிக்கட்டி பறந்த எத்தனையோ முன்னணி நடிகர் நடிகைகள் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமலே காணாம போயிருக்காங்க பல முன்னணி நடிகர் நடிகைகள் இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய வயதுக்கேற்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு வராங்க இருந்தாலும் ஒரு சில பேரை பற்றிய எந்த ஒரு தகவலும் வெளிவராமலே போயிருக்கு அப்படி தமிழ் சினிமாவில் எண்பது மற்றும் தொண்ணூறுகளின் காலகட்டங்களிலையும் அதற்கு பின்னாலையும் சரி ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடைந்த நடிகர் ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளிப்பட்டுருக்காரு அதுதான் இன்னைக்கு மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகை தான் இவருடைய மனைவியா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் எண்பது மற்றும் தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் ஒரு சிறந்த நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் ஆனந்த் இவரை பல திரைப்படங்களில் நாம் ஹீரோக்களுடைய நண்பனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் வெள்ள நடிகராகவும் பார்த்திருப்போம் இவருடைய ஆஜான பாகுவான தோற்றமும் இவருடைய அந்த வசீகரமான முகமும் இவருடைய நடிப்புக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கு பல திரைப்படங்களில் இவரை நம்ம முக்கியமான கதாபாத்திரங்களில் பார்த்துருப்போம் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான கனவுகள் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இப்போ வரைக்குமே தொடர்ந்து தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகராகவும் ஒரு சிறந்த சீரியல் நடிகராகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகள்லையும் நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பூந்தோட்ட காவல்காரன் அதிசய மனிதன் அபூர்வ சகோதரர்கள் அதிகாரி தலைவர்கள் அஞ்சலி திருடா திருடா வானத்தைப் போல உனக்கு இருபது எனக்கு பதினெட்டு நினைவிருக்கும் வரை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இவர் நடித்த திரைப்படங்களில் நினைவிருக்கும் வரை திருடா திருடா அஞ்சலி உள்ளிட்ட பல திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக அமைஞ்சிருக்கு இவர் தமிழ் சினிமாவில் ஒரு குணச்சித்திர நடிகராக வில்லன் நடிகராக பல ஹீரோக்களுக்கு நண்பனாக இப்படி பலவிதமான தோற்றங்களில் அறிமுகமாகி மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்காரு இந்த ஒரு சூழலில் இவருடைய குடும்ப புகைப்படங்கள் சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இறுதியாக இவர் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான கௌதம் கார்த்திக் அவர்களுடைய நடிப்பில் உருவான ரங்கூன் திரைப்படத்தில் தான் இறுதியாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் அதற்கு பின்னால் இவர் தமிழ் சினிமா பக்கமே காணாம் அது மட்டும் இல்லாமல் சீரியல்களிலேயும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் திடீர்னு இவர் எங்கே போனார் என்ன ஆனார்னே தெரியல இந்த ஒரு சூழலில் தான் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பூர்ணிமா என்கிற நடிகையை திருமணம் செஞ்சுக்கிட்டார் இவங்களுக்கு பாரத் அருண் என்கிற ஒரு மகனும் இருக்கார் இவருடைய மனைவி பூர்ணிமா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வர்ற அன்பேவா சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரும் அந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த ஒரு சூழலில் நடிகர் ஆனந்த் அவர்களுடைய மனைவி இந்த நடிகையா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் ஆச்சரியத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க இவரை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்